டிராயிங்கில் பார்க்குற இந்த வீடு வந்து ஒரு சவுத் ஃபேஸிங்காக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நார்த் வந்து ரைட் சைடு 5 டிகிரி டிவியேஷன், வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தெற்கு பக்கம் வந்து மெஷர்மெண்ட் வந்து 21 அடி, வடக்கு பக்கம் 27 அடி 6 இன்ச்சு, மேற்கு பக்கம் 60 அடி, கிழக்கு பக்கம் 60 அடி 4 இன்ச்சு கிட்ட இருக்கும். இந்த இடத்துல வடகிழக்கு வந்து அதாவது எக்ஸ்டென்ஷன் மாதிரி போகும், குறிப்பாக கிழக்கு வடகிழக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் மாதிரி இந்த இடத்துல அதாவது வளர்ந்துட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது வந்து சரௌண்டிங்கை வந்து எந்த பக்கம் இருக்கே இல்லை அப்படிங்கிற முதல்ல கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் உங்களுக்கு பெட்ரூம் ரெடி பண்ணி அதுவும் வடக்கு கனெக்ட் பண்ணி இருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற மாதிரி நான் கான்செப்ட் எடுத்து அதை பிளான் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் பார்க்கும்போது இதுக்கு சரௌண்டிங் அப்படிங்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் மேற்கு பக்கம் வீடு இருக்குது, கிழக்கு பக்கம் வீடு இருக்குது, தெற்கு பக்கம் ரோடு, வடக்கு பக்கம் ப்ரெசண்ட்டில் எம்டியாக இருக்குது. இந்த இடத்துல செட்பேக் அப்படின்னு சொல்லும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, தெற்கு பக்கம் 2 அடி கொடுத்துருக்கோம், மேற்கு பக்கம் 2 அடி. அதுக்கடுத்ததாக கிழக்கு பக்கம் அப்படின்னு சொல்லும்போது தென்கிழக்கு கிழக்கு ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிற பகுதின்னு வர்ற இடத்துல 2 அடி 2 இன்ச்சு கிட்ட வருது, நார்த் ஈஸ்ட் கிட்ட போகும்போது 7 அடி 10 இன்ச்சு அதாவது 8 அடி கிட்ட இதாகுது, வடக்கு பக்கம் 6 அடி செட்பேக் கொடுத்துருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்குற விஷயம். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு வருதுன்னா அந்த வீட்டுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த செட்பேக் அளவு தான் சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல போர்டிகோ, ஒரு பெரிய போர்டிகோ கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 17 அடி கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கார்னு போட்டுறேன், ஒரு பெரிய லாங் சைஸ் கார்னு போட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரியான போர்டிகோ மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து ஸ்டேர்கேஸ், அதுக்கு ஹால்லே ஸ்டேர்கேஸ் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலோட சைஸ் அப்படின்னு சொல்லும்போது 15x18 அடி அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். 15x18 அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே ஸ்டேர்கேஸையும் இன்பில்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம் வந்து. அதுக்கடுத்து ஒரு காமன் டாய்லெட், அப்புறம் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வந்து. இது ஃபஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கான பிளான் வந்து. அதற்கடுத்ததாக ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அப்படின்னு சொல்லும்போது இதில் தான் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, மாடியில் வந்து வடக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி 2 பெட்ரூம் எடுத்து ப்ளஸ் அதுக்கு வந்து சென்ட்ரல் ஒரு டாய்லெட் பிளான் பண்ணிப்போம். அந்த அது அதாவது அது ஒரு தனி பாடியாக ஒர்க் ஆகும். இந்த பெட்ரூம் வந்து வீட்டிலேருந்து கட் ஆயிரும். எதனால் அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு வீடுன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து இப்போ நம்ம இது பிளான் பண்ணும்போது போர்ட்டிகோ ஏரியா ப்ளஸ் வந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் ஹாலுக்கு வரீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ளோர் லெவல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும். ப்ளஸ் வந்து அந்த இடத்துக்கு டோட்டலாக பில்டிங்க்கு டைரக்ஷன் போட்டு கிச்சன் எந்த இடத்துல வரணும், டாய்லெட் எந்த இடத்துல வரணும், ப்ளஸ் அந்த இடத்துல அவங்க பிளாஸ்டிக் ஒர்க்கில் வந்து அந்த இடத்துல மிஸ்டேக் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பெட்ரூம் கொடுத்து அந்த பெட்ரூமை வீட்டிலேருந்து கட் பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது இது இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த 2 பெட்ரூம் ப்ளஸ் டாய்லெட் மட்டும்தான். அதன் மட்டும் நம்ம கவனம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணும்போது ஈஸியாக ரிசல்ட்டை கொண்டு வந்துடலாம். அதுக்காக நம்ம மாடியில் பெட்ரூமு 2 பெட்ரூமு வடக்க கனெக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி கொடுத்து வீட்டிலேருந்து கட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நீங்கள் படிக்கட்டு ஏறி வந்ததும் அந்த உள்ளே வர்ற வாசல் வந்து ரெட் கலர் மார்க் பண்ணியிருக்கோம், அதை வந்து கட் பண்ணி காமிச்சிருக்கோம் வந்து. அப்போ வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து அந்த வெஸ்ட் சென்டரில் இருக்கிற பெட்ரூம் தான் வந்து இந்த இடத்துல சவுத் வெஸ்ட் பெட்ரூமாக ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு நார்த் வெஸ்ட் பெட்ரூம். இந்த 2 பெட்ரூமுக்கு தான் நம்ம வந்து டைரக்ஷன் போட்டிருக்கோம். ரைட்டு 5 டிகிரி அப்ளை பண்ணி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அந்த சவுத்தில் இருக்கிற அந்த அதாவது அந்த பெட்ரூமுக்கான அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பெட்ரூமுக்கு மேற்கு பக்கம் ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்து அதில் ஒரு வெயிட் பேலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா நார்த் வந்து ரைட் சைடு போனதுனால சவுத் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் பேலன்ஸ்க்காக இது மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் வந்து. அதற்கடுத்ததாக நம்ம சொல்கிற மாதிரி இப்போ இந்த 2 பெட்ரூம் தான் வீடாக ஆக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நார்த்து சவுத் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நார்த்து சைடு வந்து வெயிட் இருக்காது, சவுத் சைடு வெயிட் இருக்கும். ஈஸ்ட்டு வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கம்பேரிசனில் வெஸ்ட்டு பக்கம் கீழே இருக்கிற செட்பேக் தான் சரௌண்டிங்காக ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ வெஸ்ட்டு பக்கம் 1 அடி, ஈஸ்ட்டு பக்கம் நமக்கு காலியீடு அதிகமாகவே இருக்கும். அடுத்ததாக நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் நார்த் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு இதில் காமிச்சிருக்கோம். இந்த பக்கம் வந்து காலியீடு அதிகமாக இருக்கும், இங்கே வெஸ்ட் நார்த் வெஸ்ட் நார்த் நார்த் வெஸ்ட் ஏரியா கம்மியாக இருக்கும். அடுத்து நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட்னு சொல்லும்போது சவுத் ஈஸ்ட் வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். வீடே அதாவது இந்த ரூமுக்குள்ளே வீடே வந்து வெயிட் பேலன்ஸ் மாதிரி வந்துடும். அப்போ நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் உச்சமாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் உச்சம் வர்றதுக்காக நம்ம பெட்ரூமுக்குள்ளேயே ஃப்ரேம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் உங்களே. இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பிளான் பண்ணுங்க. இதுதான் அந்த வீட்டுக்கான மொத்த இடத்தையும் தீர்மானிக்கக்கூடிய பகுதி. அப்போ நம்ம எந்த இடத்துல தூங்குறோமோ அதை மையப்படுத்தி தான் நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம் வந்து. இது வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு டைரக்ஷன் இல்லாத மாதிரி பிளேனாக காமிச்சிருக்கிறேன். அதற்கடுத்ததாக
இதில் என்ன கவனிக்கணும், அந்த ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம், அந்த ரெண்டு பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போது முதல் பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் சரியாக இருக்கும், ரெண்டாவது பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் வந்து நார்த்து ரைட் சைடு டிவியேஷனாக இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக இது வந்து ஹரிசென்ட்ரல் ரெக்டாங்குலராக இருக்கிறதுனால சவுத் சைடு என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்லேருந்து 3 அடி 1 இன்ச் விட்டு நம்ம வந்து இந்த பெட்ரூம்க்கான என்ட்ரன்ஸ் கொடுத்தா சரியாக இருக்குங்கிறதுக்கு அந்த பெட்ரூமுக்கு டைரக்ஷன் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு வீடுன்னு பிளான் பண்ணால் எதை கவனத்தில் எடுத்து நம்ம பண்ணால் சரியான அவுட்புட் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்க அந்த சப்ஜெக்ட் பேசியிருக்கோம். ஆகவே இது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை கொடுத்துருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.